ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரீ பிளானிங்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. படத்தில் நடிச்சிட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு படத்தில் நடிச்சு பெரிய ஸ்டார் ஆகிட்டா உடனே அரசியலுக்கு வரலான்னு நினைக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஏன் உருப்படாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைட் பீப்புள்ஸ்னால தான் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் வர்றதுல. மோரோவர் நான் அவரோட ஃபேன் தான், பட் அவருக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் அவர் கரெக்ட். அரசியலுக்கு வந்தா அப்படின்றது எனக்கு தெரியும். தளபதி அரசியலில் வர்றதை பற்றி ரெண்டே வரியில் சொல்லட்டுமா? இளைய தலைமுறைக்கு வழி விடுங்கள், இளைய தளபதிக்கு வழி கொடுங்கள். கரெக்டே ஐயா, அவர் அரசியல் எதுக்கு வரணும்? எங்கள் தலைவருங்க இல்லைன்னா பரவாயில்ல, ஊர்பட்ட தலைவர் இருக்கிறாங்க இங்கே. அப்புறம் இங்கேயே ஒரு 30 கட்சி இருக்குது. 30 கட்சி செய்யாதவர் என்ன செய்ய போறாரு? இனிமேட் வந்து கம்முன்னு இருக்க மாட்டேயில. நான் பேசிட்டே இருக்கேன். தம்பி விஜய் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையணும், என்னோட வாழ்த்துக்கள் தம்பி. இங்கே வாருங்க தம்பி விஜய், இளைய தளபதி விஜய்னு சொன்னாவே செந்தரப்பூவிலிருந்து இப்போ வரைக்கும் எந்த டிவி கேமரா எடுத்துக்கிட்டாலும் அவர் அதை பட்டை தொட்டியெல்லாம் பட்டி தொட்டியில் ஜெயிக்கக்கூடிய ஒரே ஆளுனும் விஜய் வந்து. விஜய் வந்து சார்பாக விஜய் பற்றி தம்பிக்கு எப்பயுமே வாழ்த்துக்கள். ஓகே தம்பி, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஜெயிப்பீங்கன்னு மட்டும் இல்லை, உங்கள் பக்கம் தான் வெற்றி. ஓகே. அவர் வந்து ஏற்கனவே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணார், பொன்னாடையெல்லாம் போத்தினார். அது ஒரு 7-8 மணி நேரம் இருக்கிறப்ப ரொம்ப சின்சியராக பண்ணி கொஞ்சம் கூட உட்காராமல் நல்லா பண்ணி பண்ணார். அதனால் அவருக்கு வந்து ஆர்வம் இருக்கு, நல்லபடி பொது தொண்டு பண்ணணும்னு ஆர்வம் இருக்கு. அதனால நல்லபடியா ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. அரசியல் ரெக்கார்டு எதிர்பார்த்துக்கிருக்கோம். அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நாங்கள் கடலை வேண்டிக்கிறோம். அவர் வருவார், கன்ஃபார்ம் வருவார். சட்டமன்றத்தில் எதிர்த்து ஜெயிப்பாரு, முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணுவார். எதிர்பார்த்து சந்தோஷம்தான். அவரும் ஏதாச்சும் வந்தா செய்யணும் தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ கமல் சீமான் எல்லாம் வந்து ஏதோ செய்யலன்னு நாங்க நினைக்கிறோம் மக்கள்ல. அட்லீஸ்ட் சிவராஜி வந்து ஏதாச்சும் செய்யணும் தான் நினைக்கிறோம். ஏன்னா புது மாற்றம் வரணும் அரசியல்ல, இவரு கொஞ்சம் வரணும் தான் நாங்க. ஆமாங்க, அதோட இதுல இன்கம் ஜாஸ்தி இல்ல, டைம் இருக்காதுல்ல அவருக்கு, அதுதான் கரெக்ட். நடிச்சாருன்னா பாக்கலாம், அரசியலுக்கு வர்றது எனக்கு என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவ்வளவுதான். இளைய தளபதி வந்து நாளைக்கு படம் பண்ண மாட்டாரு அப்படின்றப்போ அது ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்காது. அது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. எலெக்ஷன் வரப்போறதுக்கோசரம் செய்யறதுங்க, ஆரம்பத்துல செய்யறேன் சொல்றது. ஒரு டிவில ஒருத்தன் நடிக்கிறானே பாலா, அவங்க தான் 1000 ரூபாய், அவன் எது கொடுக்கணும்? அவனை தான் ஏன் கொடுத்துனு பாலா தானே கொடுத்துனுக்குறான். விஜயை கொடுக்கறதுக்கும் பாலா கொடுத்து நிறைய வித்தியாசம் இருக்குது. 5 லட்சம் செலவு போனான் இந்த மலைக்கு, புரியுதுங்களா? நீ என்ன செலவு பண்ண? 50 கோடியா செலவு பண்ண? தமிழக வெற்றி காலங்க பத்தி தெரியுமா? இன்னும் மேல தெரிஞ்சுதான் ஆகணும். இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு அவரு தானே, யாரு என்ன தெரியும்ல? விஜய் சார், விஜய் சார்னா விஜய் நம்ம தம்பி தான். இளைய தளபதி, பூந்தோட்ட தளபதி எல்லாருமே அவங்க தான். எல்லா மக்களுக்கு தளபதி, இளைய தளபதி, இளைய முறைக்கெல்லாம் அவர் தான். புரியுதுங்களா? எந்த டிவி கேமராவில் தூக்கி அடிச்சு தெரியுமில்ல? ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாதுன்னு வருத்தம் தான். அது நார்மலாக ஃபுல் சில பேர் ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஃபுல்லாக அரசியலில் இறங்கிட்டாங்கன்னா அவங்க படம் நடத்த மாட்டாங்க, அல்லது கொஞ்சம் பார்ஷியலாக தான் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. இவருடைய டெசிஷன் எனக்கு தெரியல. இவர் வந்து இனிமேல் படப்பிடிப்பில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அவருடைய பர்சனல் தாட்டாக இருக்கும். அவரை நல்ல நடிகர் தான், அவரை பார்க்கலங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். திரையில் பார்க்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆ, இருக்குது, வருத்தம் இருக்குது. அவர் பார்க்கணுட்டு ஆவலாக இருக்கும், படம் பண்ணுவார். இருந்தாலும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், படம் பண்ணுவார். இயர்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு படமாச்சு எடுக்கணும், அப்போ தான் எங்களுக்கும் ஞாபகம் இருக்கோம் விஜய் இருக்காருன்றதுக்காக. ஃபுல்லாகவே மூடிட்டு அப்படியே அரசியல்லையே இருந்தார்னா ஸ்க்ரீன்ல நாங்களும் எதிர்பார்ப்போம் இல்லையா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து அரசியல் வர்றதுக்கு அவர் படமை வந்து ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் வந்தால் நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு இன்டெரக்டாக மக்களுக்கு தெரிவிக்கிறது தான் அதெல்லாம், சரிங்களா? இதெல்லாம் ஒரு ப்ரீ பிளானிங்காக நடக்கிற ஒரு விஷயங்கள். எல்லாருமே வந்து இப்போ வந்து தமிழ் அப்படின்றது வந்து தமிழ் வந்து பழங்குடியினரோட மொழி, நம்ம மொழி, சரிங்களா? அதாவது 20,000 வருடங்கள் 20,000 காலகட்டங்கள் கிபி கிமு காலத்துக்கு முன்னால இருந்தே தமிழ் இருக்கப்படுது, சரிங்களா? முதல் மொழி, உலகத்தின் முதல் மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த தமிழ் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்குள்ள ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம். எதுக்கு பைத்தியக்காரன் மக்களை? அவர் வந்து என்ன பண்ண போறாரு? என்ன பண்றீங்க? என்ன ஒரு கொள்கை? என்ன சொல்ல போறாரு? லஞ்சத்தை ஓய்க்க போறன்றாரா? ஓய்கிட்டோம் விஜயகாந்தும் கலைஞர கடுமையா திட்டி தான் ஆரம்பிச்சாரு. விஜயகாந்த் வெற்றிக்காகம் அது எப்போதுமே எல்லாருமே எல்லாருடைய எய்மே ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். வெற்றிக்காகம் அது மாதிரி தமிழ்நாடு, இவர் வந்து லோக்கல் பேஸ் ஸ்டேட் பேஸ்டு தான். இவர் எம்பிக்கு நிற்க மாட்டார், ஸ்டேட் எலெக்ஷனுக்கு தான் வருவார். தமிழ்நாடு வெற்றிக்காகம் அவரோட பேர்லேயே வெற்றின்னு வச்சுக்கிறார், அது நல்லது தான். ஆ, கட்சி பேர் நல்லா இருக்கு, மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிறோம். கட்சி பேரெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அவங்க வந்து நாட்டுக்காக என்ன செய்யறாங்க தான் முக்கியமே.
மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்ற ஒரு சில இது இருக்கு. ஏன் அப்படின்னா, அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து நிறைய மக்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்காரு. இது இல்லாம வீடு கட்டி கொடுத்திருக்காரு. ஏழைப்பட்ட மக்களுக்கெல்லாம் நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த சென்னையில ஃபிளட் வந்துச்சு. இப்போ ஃபிளட்ல எல்லாம் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு உணவு அந்தி எவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணும் போது அரசியல் இருந்து பெருசா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் திங்கிங் பண்ணியிருந்திருக்கலாம். சோ பண்ணா நல்லா இருக்கும். சீமானும் அவரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற நீங்க சொல்றது அந்த இதுக்கும் ஓகேதான். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம நாட்டுக்கு நல்லது செஞ்சா அது நல்லதுதான். இப்போ அவரைதான் கேட்கணும். சீமாவே ஒரு நல்ல ஆள் இல்ல, அவரே லூசு மாதிரி முருகர் எங்க சித்தப்பா விநாயகர் எங்க மாமா அப்படின்னு பைத்தியகர மாதிரி பேசினுக்கிறா போல. அதுக்கப்புறம் இருக்குது, அவரை தான் கேட்கணும் போயிட்டு. ஏதோ ஒன்று அந்த டிஎம்கேல வருது எல்லா கட்சி பேரும், இவர் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுக்கிறாரு, அவ்வளோதான். அதுதான் மாற்றம், வேற ஒரு மாற்றம் கிடையாது. அவர் முதல்ல வரட்டும், ஜெயிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசும். இப்போ அதை பற்றி எதுவும் பேசுவோம். சீமான் வந்து யாரோடையும் கூட்டு சேரமாட்டவர், தனியாக தான் இருப்பார் எப்போதும். ஏன்னா யாரோடையும் அலைன் சேரமாட்டார், வந்தால் சேருவேன்னு சொல்கிறார். ஆனால் இவர் தனியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 2026 இவர் சீமானோட சேருவாரா சேரமாட்டாராங்கிறது தெரியாது. சீமான் வந்து பேசுறதுக்கு நல்லா பேசுறாரே தவிர அவருக்கு அவ்வளோ ஸ்கோப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பேசுறப்ப தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு அடாவடித்தனமா பேசுறாரு. அதாவது ஒரு தான் வெட்டிடுவேன் குட்டிடுவேன் அவன் யாரு இவன் யாரு இந்த மாதிரிலாம் பேசுறாரு. ஒரு அதாவது ஒரு பப்ளிக் ஃபிகர்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப பொலைட்டா பேசணும். அது சீமான்ட்ட நான் நிறைய பாக்குறேன். சீமான் ஸ்பீச்லாம் சீமான் நல்லவர் தான். பட் ஆனால் அந்த ஸ்பீச் வந்து ஒரு மாதிரி அவரை பெரிய அசாமி மாதிரியும் டாமினண்டாக அசாமி மாதிரியும் அந்த மாதிரி மற்றவெல்லாம் ஒன்றும் கிடையாது மாதிரியும் எவனும் வரக்கூடாது. அதனால் அவர் அவரோட சேர்வாரா தெரியாது, ஸ்கோப் இருக்குது. அந்த 2026 யாரோட எலெக்ஷன் அலையன்ஸுங்கிறது அப்போ தான் தெரியும். இப்போ தெரியாது, பரவாயில்ல, நல்லது. ஒரு அரசியலுக்கு வரட்டும், நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். நான் ரசிகர் ஜெய ரசிகர். சார் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் இதை பற்றி இது இதுக்கு எப்படி பேர் வச்சாலும் எனக்கு பிடிக்காது சார். முழுசாக அரசியல் இறங்கிட்டாரு சவால் அப்படின்ற பேச்சு தொகுப்பை விட அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்தால் தான் அதோட இது என்னன்னு தெரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்லிடலாம், அந்த பிளேஸ்ல இருக்கிறப்போ உள்ள வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னால எல்லாருமே சொல்லிடலாம். இன்னைக்கு நார்மலா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறது தானே, எவ்வளவோ அரசியல்வாதிகள் வந்து எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து ஒரு சிலர் அதை வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து இன்னைக்கு வரையும் பண்ணல. ஸோ அதை நம்ம வந்து சொல்லி காட்டி அது வேணாம், அது வந்து தவறான விஷயம். ஸோ அவர் வந்து சொன்னதை செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். முதல் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. இப்போ எங்களை மாதிரி அசாமிலாம் குறைஞ்சிட்டாங்க, முதல் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி அல்லது இந்த இதெல்லாம் இருக்காது. ஒரு உதயசூரியன் ரெட்டையில சிம்பிள் இந்த மாதிரி ஓல்டு தாட்ஸ்லாம் இருக்காது. யார் நல்லா பண்ணுவோம் அவங்க வந்து உங்களை மாதிரி அவங்க வந்து நல்லாவே ஏற்கனவே டிசைட் பண்ணி எவாலுவேட் பண்ணிடுவாங்க. அந்த எவாலுவேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போடுவாங்க. அதனால அவங்க வந்து இனிமேல் வரவங்களுக்குலாம் ஸ்கோப் இருக்குது. அதை நல்லா சேனலில் யூஸ் பண்ணிட்டு வரணும். அவங்க ப்ராஃபிட்டபுளாக யூஸ் பண்ணிக்கணும், நிறைய மக்களோட கான்டாக்ட் வச்சுக்கணும். இப்போ அண்ணாமலை சார் மாதிரி நல்லா கான்டாக்ட் வச்சுக்கணும். இப்போ என் மண் என் யாத்திரைன்னு போகிறார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பப்ளிக்கோட ஒரு நல்ல ஒன்றுமே சினிமாவில் நடிக்க மாட்டாருன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணி இயர்ஸ் டு டெவலப் வித் ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன் ஆன் 2026. எல்லா கட்சியும் வந்து பார்த்துட்டாங்க. இவர் வந்து எது முதலமைச்சர், அதாவது யாரோ ஒருத்தர் நாட்டை திருத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கலாம்ல. ஸோ அதனால் வரலாம், அதனால் தப்பு கிடையாது. அவர் வந்து இதுக்கு முன்னால இருந்தே வந்து அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடுத்துட்டு தான் இருந்திருக்காரு சரிங்களா. இப்போ உடனே அவர் திடீர்னு வந்து இதுக்குள்ள குதிக்க கிடையாது. இதுக்கு முன்னால இருந்தே அவர் இதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. அரசியல்வாதிங்க செய்யற ஒரு சில நல்ல நல்லதுங்களை வந்து இவரும் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ வந்து இவர் வரலாம், தப்பு கிடையாது.